பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம், இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து திருமணம் தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகலையே அப்படின்னு ஒரு கவலை, திருமணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்கு இல்லையா. ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம லைஃப்பில் சந்திக்கிறது தான், அதுதான் ஒரு ரீசன் சரிங்களா. நல்லா பத்து பொருத்தம் பார்த்து பண்ணி வச்சேன், ஆனாலும் அந்த கல்யாணம் அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கல, இல்லை நான் எதுவுமே பார்க்கல, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் நல்லா இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இந்த சமுதாயத்தில் நிறையா இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், இது தான் நமக்கு வந்து இந்த அஞ்சும் சேர்ந்து தான் நமக்கு பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம். இந்த ஐந்துமே நமக்கு வந்து ஒரு நாளை வந்து நம்மளை கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த ஐந்தும் சரிங்களா. அப்போ இந்த நான் சொல்லுவேன், ரொம்ப நான் முக்கியமாக சொல்லுவேன் என்னென்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் கூட அந்த நட்சத்திரம் அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இப்போவும் நான் அதே பதிவு தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு திருமணம் ஆன நாள் நல்ல நாளாக இருந்தால் அந்த ஜாதகம் நமக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சரியே இல்லைனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக போகும். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அது எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அவங்கள அறியாமல் அந்த நாள் அவங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு நாளாக அவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சிருக்கும் சரிங்களா. அதுதான் அந்த திருமணம் அப்படிங்கக்கூடிய செய்யக்கூடிய நாள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்றாங்க, பேசிடுறாங்க, ஜாதகத்தை வந்து நம்ம பொருத்தம் பார்த்துட்றோம், சந்திரனை வச்சு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். ஏன்னா சந்திரன் மட்டும்தான் மனம் உடலுக்கு காரகன். அப்போ இந்த உடலும் மனசும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. ஏன் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது லக்னம், அதாவது இது ரெண்டு மனசும் உடம்பும் ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் லக்னம் ஒத்து போகுதா, ஏழாம் இடம் நல்லா இருக்கா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா பத்தாம் இடம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா இருக்குமா, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா. இப்போ ரெண்டு ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, ரெண்டு ஜாதி சேர்த்த போகிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க, அந்த நாள், அப்போ அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சரிங்களா. முதல்ல எந்த நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறத விட எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நாளை நம்ம தவிர்த்துக்கலாம், மற்ற நாளில் நம்ம தாராளமாக செய்யலாம் சரிங்களா. அப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த லக்னத்தை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சிம்ம ராசிக்கு எந்த நாளில் நம்ம திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமை திருமணம் செய்யக்கூடாது, திங்கக்கிழமை செய்யக்கூடாது. அடுத்தது வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது. அடுத்தது புதன்கிழமை செய்யக்கூடாது. அதாவது இப்போ பார்த்துட்ருக்கிறவங்க அவங்கவுங்களுடைய ராசி இல்லை அவங்கவுங்களுடைய லைஃப்பில் சந்திச்சக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது, இல்லை எங்களுடைய இந்த ராசி இந்த ராசி இதனால தான் எங்களுக்கு இதனுடைய இது இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டாக போடுங்க சரிங்களா. உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான என்ன இப்போது என்னென்ன எப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா, யோசிக்கணும் இல்லையா. ஏன்னா எல்லோரும் கல்யாணம்னால மட்டும் மறந்துடுறோம், ஏன்னா அது ஞாபகம் வச்சுக்கூடாது அப்படின்றதுனால அப்படியெல்லாம் இல்லை, அதுதான் மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா நம்ம கர்மாவத்திக்க வந்தவங்க யாருங்க, லைஃப் பார்ட்னர், அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை தான் நம்மளுடைய கர்மாவை தீர்க்கும் சரிங்களா. அடுத்தது லக்னம், எந்த லக்னத்தில் பண்ணக்கூடாது அப்படின்னா சிம்ம லக்னத்தில் செய்யக்கூடாது. சிம்மம் ஜென்ம லக்னம், அப்போ சிம்ம லக்னத்தில் செய்யக்கூடாது. அடுத்தது கடக லக்னத்தில் செய்யக்கூடாது, ஏன்னா கடகம் பன்னிரெண்டாம் இடம், அப்போ பன்னிரெண்டாவது லக்னத்தில் செய்யக்கூடாது. அடுத்தது மகரம் ஆறாவது லக்னம், மகரத்தில் செய்யக்கூடாது. அடுத்ததாக கும்பம், கும்பலக்கணம் ஏழாவது லக்கணம், அந்த சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏழாவது லக்கணம் ஆகாது அப்படின்னு. அடுத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது லக்கணமான மீன லக்கணத்தில் செய்யப்படும். இந்த ஐந்து லக்கணமும் உங்களுக்காக, சிம்மம் கடகம் மகரம் கும்பம் மீனம், இந்த ஐந்து லக்கணத்தில் என்ன பண்ணக்கூடாதுங்க, திருமணம் செய்யக்கூடாது. நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரத்தில் இவங்க திருமணம் செய்யக்கூடாது,
அஸ்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. உங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. அடுத்ததாக பூர நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. அடுத்தது மக நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. அடுத்ததாக பூராட நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. என்ன நட்சத்திரம்? அஸ்தம், திருவோணம், அவிட்டம், சித்திரை, பூரா, மகம், பூராடம், இந்த நட்சத்திரங்களில் இவங்க திருமணம் செய்யக்கூடாது. அப்படி இவங்களுக்கு ஒரு வேளை இந்த நட்சத்திரத்துலேயோ அந்த நாள்லேயோ அந்த லக்னத்துலேயோ திருமணம் ஆயிருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே எப்பவுமே ஒரு கருத்து அப்படிங்கிறது ஒத்துக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்லுவாங்க. அப்போ கருத்து வேறுபாடு வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதனால் அப்பப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்பப்போ வந்தாலுமே அதை அப்பப்போ சமாளிச்சிருவாங்க. இருந்தாலும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு ரீதியாக பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, தந்தை வழி, அதாவது இவங்களுக்கு வந்து தந்தை மூலமாகவோ அல்லது தந்தை வழி உறவுகள் வழியாகவோ பிரச்சனை வரும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு வேலை செஞ்சாலும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், அடுத்த ஒரு நிலைக்கு போக முடியாது. ஒரு ஒரு வேலை பார்க்குறாங்க, ஒரு ப்ரமோஷன் வருது, அது மாதிரி இருக்காது. அடுத்த ஒரு ஒரு தொழில் பண்ணுறாங்க, அந்த தொழிலில் நான் ஜெயிச்சிட்டேன், நான் முன்னு பண்ணிட்டேன், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பெரிய அளவுக்கு நான் சாதிச்சிட்டேன் அப்படின்றது இருக்காது. ஏன்னா அந்த உயர் அந்த அது அந்த உயர்வுக்கு செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சியே தடையாது. நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சாலே அந்த இடத்துல தடையை கொடுத்தோம். அப்போ நம்மளுடைய முயற்சிகள் தடையை கொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடந்திருந்தால் அவங்களுடைய தாயாருக்கு உடல்நலத்தில் பாதிப்பு இருக்கும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்கள் அம்மா நல்லா தாங்க இருந்தாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுவும் இதுதான் காரணம். ஏன்னா அந்த தாயாருடைய உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, குழந்தைங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. படிக்கிற வயசில் படிக்க மாட்டாங்க, படித்து முடிச்சுட்டா வேலைக்கு போக மாட்டாங்க. அந்த வேலைக்கு போகிறப்ப ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றது, இல்லை கல்யாணம் பண்ணுறதில் பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி அவங்களுடைய குழந்தைகளால் ஏதாவது ஒரு தொல்லை ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, இப்போ ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு முழுமையாக ஒரு தீர்வே காண முடியாது. எனக்கு ஒரு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நான் முழுமையாக தீர்வு இது பண்ணிட்டே இது சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஒன்று போனால் ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு தீர்வு இல்லாத ஒரு நோயாக போயிட்டே இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு கடன் வாங்கினாலும் அந்த கடன் வந்து அப்படியே அப்படியே போயிட்டே இருக்கும், நிற்காது. நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கக்கூடியதுன்னா கடன். அதே மாதிரி அந்த கடனால் பயங்கரமான ஒரு அவஸ்தையை நம்ம ஒரு மன கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி எவ்வளோ பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தாலும் அந்த பணம் உங்களை விட்டு போனதுக்கப்புறம் தான் அடுத்த பணமே உங்களுக்கு வரும், சரிங்களா? அந்த வச்சுருக்கிற பணத்தை செலவு பண்ணால் தான் அடுத்த காசு வரும். சரி, நான் 1 லட்சம் ரூபா வச்சுருக்கேன், இன்னொரு 1 லட்சம் வந்தால் பரவாயில்லையேன்னு நினச்சா வராது. இந்த 1 லட்சத்தை நீங்கள் எப்போ செலவு பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்த பண வரவு அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும், சரிங்களா? அதே மாதிரி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அந்த இடத்துல அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி உறவுகளால் நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை, கழுத்து வலி, தலைவலி, கர்ப்பப்பை பிரச்சனை, இது மாதிரியான ஏதோ ஒரு நோயினால் இவங்க அந்த பாதிக்கப்பட்டு அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் போயிட்டுருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தும். அதே மாதிரி சகோதரனால், எல்லாம் சொல்லுவாங்க நான் சகோதரனால் நல்லா இருந்தேன் அப்படின்னா, அப்படி கிடையாது. சகோதரனால் ஏதோ ஒரு தொந்தரவு இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இவங்களுக்கு என்ன தேர்வு அப்படின்னா, இவங்க நான் கல்யாணம் பண்ணிட்டேன்,
என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாங்கன்னா, அவங்களுக்கான கோயில் அப்படின்னு பார்த்தீங்க திருவிடந்தை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கல்யாண ரங்கநாதர் பெருமாள். திருவிடந்தை அப்படின்னு நீங்கள் நெட்டில் பொறுத்து சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஊர் வரும். திருவிடந்தையில் இருக்கக்கூடிய கல்யாண ரங்கநாத பெருமாள். சிம்மராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, திருமணம் சார்ந்த பிரச்சனை, அல்லது திருமணம் ஆகி எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, சண்டையாக இருக்குதுங்கிறவங்க இந்த கோயிலுக்கு மூன்று முறை போயிட்டு வரணும். எப்போ போகணும்னா உங்களுடைய அந்த ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு சூரியன் 1, 5, 9 இடத்துல இருக்கும்போது. இப்போ சிம்மராசிக்காரங்க இப்போ மேஷத்தில் சித்திரை மாதம் வரக்கூடிய அந்த நாட்களில் போகலாம், அடுத்தது ஆவணி மாதம் போகலாம், அடுத்தது மார்கழி மாதம் போகலாம். ஏன்னா அந்த டைம் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு போய் அங்கே போய் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக போகணும், கணவன் மனைவியோடு சேர்ந்து தான் போகணும், சேர்ந்து தான் இந்த கோயிலுக்கு போகணும், சேர்ந்து தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும், சரிங்களா? செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். என்ன பண்ணணும், வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போடணும், அர்ச்சனை பண்ணணும், சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுக்கணும், இவ்வளோதாங்க. போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு பண்ணணும், அதுக்கப்புறம் உள்ளூர் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணும், சரிங்களா? இந்த இது வந்து நம்ம கோயிலுக்கு போகிற வழிமுறை. இதுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவன் கோயிலில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரகாரத்தை சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய தெய்வங்கள் இருக்கும். இந்த 60 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது இருக்காங்க இல்லையா, அந்த 60 நாயன்மார்களுக்கும் நம்ம என்ன பண்ணோம், அந்த தீபம் ஏற்றணும். அவங்களுக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு தீபம் வச்சு எப்போ இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் முதல்ல வரக்கூடிய மாதத்தில் முதல்ல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் செய்யணும். இதை 3 நீங்கள் செய்யணும். அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுற்றிலையும் சிவன் கோயிலில் எந்த 60 நாயன்மார்கள் மட்டும் இல்லாமல் இந்த கணபதி இருப்பாங்க, லிங்கோத்பவர் இருப்பாங்க, துர்காதேவி இருப்பாங்க, இந்த மாதிரி எல்லா அந்த சிவன் கோவிலை சுற்றி விளக்கு வைக்கணுங்க, அவ்வளோதான் கான்செப்ட். எல்லா தெய்வத்துக்கும் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நைவேத்தியம் பொதுவாக வச்சு அந்த நைவேத்தியத்தை ஒரு 10 வந்து ஒரு தானமாக கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு பலப்படும், சரிங்களா? இது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரமும் ஒரு எளிமையான ஒரு கோயில் வழிபாடும், சரிங்களா? அடுத்ததான் நம்ம